ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பெட்டிங் சுதாட்டம் ஒன்று நடப்பதில்லை, இவை அனைத்தும் கேரளாவுக்கு அனுப்பும் மட்டுமே. இதை ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கு 13ஆம் தேதி கெஸ்ஸிங் ஒன்று கொடுக்குறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி கொடுத்ததை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு பொங்கல், அதனால் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னோடய சார்பாக வந்து நம்ம சேனல் சார்பாக வந்து நான் வந்து பொங்கல் வாழ்த்து சொல்கிறேன். விஷ் யூ ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது என்னங்கிறத லாஸ்ட்டில் சொல்கிறேன். இது வந்து இந்த மாதத்துக்கு வந்து ஃபாலோ நம்பர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சேன். இது நீங்கள் யாராவது பார்த்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்லாம் வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் இதில் 2-3 நம்பர் பாஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அடுத்தது போயிடலாம். நேற்று வந்து நம்ம இது கொடுத்துருந்தோம், ஏபியில் வந்து 20, 21, 22 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். 2ங்கிறது ஏபோல நல்லா நச்சுன்னு உட்காந்துருச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 21 அப்படிங்கிறது வந்து 1 பவர் பண்ணி அவன் 26 வச்சுட்டான். ஏபியில் கொடுத்த 20 ஏசியில் வந்துருச்சு. நமக்கு இதிலே ஃபுல் வின்னிங் இருக்கு, ஆனால் பவர்லேயும் போர்டு மாதிரியும் போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூட் படி நான் சொல்லியிருந்தேன், அந்த 615 இங்கே நீ வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஏபிபிசியில் கொடுத்துருந்தோம். அது கரெக்டாக தான் வச்சுருக்கான், ஆனால் பிசியில் தான் கொண்டு போய் வச்சுருக்கான். ஆனால் அவன் எப்படி வச்சுருக்கான்னா 61 அப்படின்னு வைக்காமல் 60 சொல்லி 6 வச்சு 5 பவர் பண்ணி 60 சொல்லி அவன் வச்சுட்டான். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதான் அதுலேருந்து தான் வருது. இன்றைக்கும் அதே ரூட்டில் தான் ஒரு கெஸ்ஸிங் இருக்குது, அதே தான். அது கீழே வர 163 வச்சு சொல்லுவேன், அது இருக்குது, பார்த்துக்குங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி வந்து நம்ம கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூட்டை கொஞ்சம் பாருங்கள். வந்து கிராஸில் தான் இப்போ விளாண்டுருக்கான். எனக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 864 அப்படின்னு சொல்லி ஆடிருக்கான். 864க்கு ஒரு சைடில் பார்த்திங்கன்னா 666 அடிச்சிருக்கான். அப்போ இதில் வந்துட்டு நமக்கு பார்த்திங்கன்னா 86, 66 அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்கு. அடுத்து நமக்கு 76 அப்படின்னு சொல்லி வரணும். அது பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்க 76 அப்படின்னு சொல்லி வரணும். 76 சென்ட்ரல் உள்ள 5 வரணும். 5 வந்து வருமா அப்படிங்கிறது தான் கெஸ்ஸிங்க. இல்லை பவர் வைக்கிறான்னு தெரில. 765 ஒருவேளை அவன் வேறு மாதிரி மாற்றியாருனா கூட, ஒரு நிமிஷம் இங்கே பார்த்தீங்கன்னா 86 இங்கே 66 இங்கே எடுத்தோம். ஒருவேளை அவன் ஏபி 66 இல்லை ஏசி 66 அப்படி எடுத்தான் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் இந்த 76 அப்படிங்கிறத ஏபிபிசியில் எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணுறது நல்லது. அதாவது இந்த 765 அப்படிங்கிறது 76 எல்லாத்துலேயுமே வச்சு ட்ரை பண்ணுறது நல்லது. அப்போ வந்து இந்த பாக்ஸ் வரும், இந்த 5க்கு 5 டைரெக்டாக வருமானு தெரியல, 0 அப்படின்னு சொல்லி பவரில் வரலாம். அது உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க. அதாவது 765, 760 இது ரெண்டில் ஏதோ ஒன்று உங்கள் கெஸ்ஸிங்கில் வர்றதை எடுத்து பாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வர்றதுக்குண்டான ஒரு சான்ஸ் இருக்குது. இது வந்து பாக்ஸ் டைப் தான் நம்ம கொடுக்குறோம், பார்த்துக்குங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள். வந்துச்சுன்னா எடுத்து தாராளமாக பே பண்ணலாம். 0 ரீசெண்டாக அடித்து வந்துக்கிட்டே இருக்கான், அதனால் வந்து 0 வந்து பி போர்டு இல்லை ஏ போர்டில் வைக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதனால தான் பாக்ஸ் சொல்லியிருக்கேன், ஏ போர்டு 0 வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு, அதனால தான் சொல்லியிருக்கேன் பாக்ஸு, பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேறு ஒரு கெஸ்ஸிங் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சார்ட்டை பார்த்துக்குங்க. ஏற்கனவே நேற்று போட்டிருந்தோம் இந்த அதே ரூட்டு தான் இதுவும். அந்த நேற்று சொல்லியிருந்தோம், நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே இந்த 65 அப்படிங்கிறதுக்கு இந்த 65 இங்கே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த 615 ஏதா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் 6, 5 பவர் 0 கொண்டு வந்து இங்கே வந்துருச்சு. நல்லா பார்த்துக்குங்க, 5 பவர் 0 அப்படிங்கிறது வந்துருச்சு. இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா நான் ஒரு நம்பர் தான் இருக்குது இல்லை, இன்றைக்கி தான் லாஸ்ட்டு 163 அப்படின்னு இருக்குது. 163 அப்படின்னு இருக்குது. இனி இப்போ இங்கே என்ன வரும் அப்படிங்கிறத நம்மளோட கெஸ்ஸிங்க பாருங்கள். அதில் இப்போ இது வரைக்கும் அதாவது இந்த முன்னாடி இந்த 716 அவன் ஏபிபிசியை மட்டும் எடுத்து ஆடிட்டு வந்துருந்தான்.
அதாவது பவர் பண்ணாமல் அப்படியே நம்பரை இருக்கிற நம்பரை தான் எடுத்து ஆடிட்டு வந்துட்டுருக்கான். இப்போ நம்ம நேற்று பார்த்ததுனால என்னமோ தெரியல அவன் பவர் பண்ணி ஆட ஆரம்பிச்சிட்டான். அதனால் இதில் பாருங்கள் மேக்ஸிமம் இதில் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஆறு வந்து சி போர்டு போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறு இங்கே ஆடிருக்கான் ஆல்ரெடி, 600 260 ஏ போர்டு பி போர்டு 6 வந்திருக்கு. சி போர்டு 6 வந்தாலும் வரலாம். அதனால் 16 அப்படிங்கிறத வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 16 இல்லை 66 ஏதாவது டபுள்ஸ் வருதான் பாருங்கள். பிசியில் வந்து 16 இல்லை 66 16 66 36 இப்படி வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 86 இது எல்லாத்தையும் எடுத்து விளையாட வேண்டாம். உங்கள் கெஸ்ஸிங்கில் எது வருதுன்னு பாருங்கள், எது வருதுன்னு பார்த்து அதை மட்டும் எடுத்து பே பண்ணுங்கள். இப்படியெல்லாம் வரலாங்கிறது தான் நம்மளோட இது. இது பிசி பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் வருதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு சி அதில் வருமா அப்படிங்கிறது, அதாவது இந்த 6 வச்சு அடித்து ஆடிருக்கான், அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அப்படி வரலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, நீ அடுத்து ஒரு பட்டன் பார்த்துடலாம். இந்த பேட்டர்ன் கொஞ்சம் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நமக்கு வர வேண்டிய ரிசல்ட் இங்கே, அதுக்கு மேலே ஒரு மாதம் விட்டு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளுக்கு மேலே 417 அப்படின்னு சொல்லி ஆடிருக்கான். அதுக்கு மேலே ஒரு மாதம் விட்டு அங்கே பார்த்திங்கன்னா இடையில 2 மாதம் ரிசல்ட் இல்லை, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 513 அப்படின்னு சொல்லி ஆடிருக்கான். 513 கீழே 417 ஓகேங்களா? இப்போ 511 417 அப்படின்னு ஆடிருக்கான். இதில் பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 51 சொல்லி அடிச்சுட்டு வந்துட்டுருக்கான். இது வேறு ஒரு வேளை 31 இல்லை 61 வருமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ்ஸிங். ஏற்கனவே நமக்கு வந்து இங்கே போன கெஸ்ஸிங்கில் வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்த கெஸ்ஸிங்கில் வந்து 61 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. ஒரு வேளை அந்த திருப்பி வச்சு 61 கூட வரலாம் அந்த கெஸ்ஸிங்கிலேருந்து. அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா 61 வரக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் 37 சி போர்டு 37 இருக்குது, அதாவது 3211 வரணும். அப்படி இல்லை அப்படின்னா 8 7 6 திருப்பி வரணும். அதை பார்த்துக்குங்க உங்கள் கெஸ்ஸிங் வருதான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏசி 66 வச்சு முடித்தாலும் முடிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் பண்ணிகிட்ருக்கான். இறக்குற நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா அவன் டபுள்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவர் வேலை 6 66 வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1 ஆடினான், ஒரு நிமிஷம் இங்கே வருங்க, 1 இங்கே ஆடினான், இங்கே 1 ஆடினான், அடுத்து 1 ஆடினான், திருப்பி 1 2 வச்சு முடிச்சிட்டான். ஓகேங்களா? இங்கே 8 ஏற்கனவே ஒரு 2 ஆடிட்டு இங்கேயும் ஒரு 8 அடித்து முடிச்சிட்டான். இப்போ இங்கே 2 0 ஆடினான், இங்கேயும் ஒரு 0 ஆடி முடிச்சிட்டான். அதனால் நமக்கு இப்போ இதில் எடுத்து ஆடிக்கிட்டு இருக்கிறது 6 தான் வந்துட்டுருக்கு. 660 அப்படின்னு சொல்லி 6 வந்துட்டுருக்கு. அதனால் வந்து நமக்கு 2 6 வச்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த 6 2 6 அப்படிங்கிறது எதில் உங்களுக்கு வருது அப்படிங்கிறத பாருங்கள். 2 6 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு ஏசியில் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு அது ஏபியில் வருதோ ஏசியில் வருதோ பிசியில் வருதோன்னு பார்த்துக்குங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போய் பார்க்கலாம். இதில் நம்ம உங்களுக்கு ஊட்டுப்படி கொடுக்குறது இந்த நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். இது உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வருதான் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 6 வச்சு க்ளோஸ் பண்ணுறானா என்னங்கிறது தெரியல, பார்த்துக்குங்க, பார்த்து நம்ம ப்ளே பண்ணிக்கோங்க. இது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 1 அடித்த அதே டைப்பில் தான் வந்துட்டுருக்கான். அந்த 1 அடித்தது பார்த்திங்கன்னா 417 அடித்தான், பி போர்டில் 1 வச்சான், இங்கே ஏ போர்டில் வச்சுருக்கான். அடுத்து வந்து ஏ போர்டில் 1 வச்சான், இங்கே பி போர்டில் வச்சுருக்கான். அடுத்து ஏசியில் கொண்டு வந்து டபுள்ஸ் வச்சுட்டான். அதே மாதிரி இதில் ஏசியில் டபுள்ஸ் வைக்கிறானா இல்லை ஏபியில் டபுள்ஸ் வைக்கிறானான்னு தெரியல. அதனால் மேக்ஸிமம் இந்த 60 ஏற்கனவே நம்ம இன்றைக்கி வர வேண்டிய ரிசல்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிராஸில் 666 இருக்குது. அதை எடுத்து அப்படியே 66 கூட ஏபியில் கூட வைக்கலாம். கொஞ்சம் பார்த்துக்குங்க, 6 திருப்பி வர்ற மாதிரி தான் தெரியுது, பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீ அடுத்த ஒரு ரூட் பார்த்துடலாம். நான் என் ரூட் நிறையா எடுத்து வச்சுருக்கேன். மேக்ஸிமம் அதில் வந்து நீங்கள் என்ன வரும் அப்படிங்கிறத விட நான் எடுத்து கொடுக்குறக்கு இதில் நீங்களும் ஒரு கெஸ்ஸிங் இருக்கும், அந்த கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணுங்கள். மேட்ச் பண்ணி ஓரளவு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இந்த ரூட்டு கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வர வேண்டிய ரிசல்ட் இங்கே, அதில் 2 மாதம் கேப்பு ஒரு நாள் மேலே, 2 மாதம் கேப்பு ஒரு நாள் மேலே, அடுத்து 2 மாதம் கேப்பு ஒரு நாள் மேலே எப்படி எடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவன் அடிச்சிருக்கிறது என்னான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அவன் 822 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். ஓகேங்களா? அடுத்து 2 மாதம் கேப்பு ஒரு நாள் கீழே பாருங்கள், 93
93 2932 நடிச்சிருக்கான். ஓகேங்களா, இது வந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அதுக்கு அடுத்து மூணாவது டைம் பார்த்தீங்கன்னா 238 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். இப்போ இங்கே என்ன வரணும் அப்படிங்கிறத நமக்கு பேசிங்க. அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு அடித்த 822 அப்படிங்கிற ஏசியை எடுத்து அப்படியே திருப்பி இங்கே ஏசி 28 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். ஓகேங்களா, நல்லா காமிச்சுங்க. ஃபஸ்ட்டு 822 அடிச்சுட்டு அந்த 82 அப்படியே மூணாவது டைம்னா, அதாவது 932 அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 238 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். ஓகேங்களா, இப்போ நான் அதே தான் இதில் சொல்ல வரேன். இது கீழே அடுத்து 932 நடிச்சிருக்கான், அடுத்து 29 அப்படின்னு சொல்லி ஏசியில் வருமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஏசிங்க வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மூணு இங்கே இதுக்கு வச்சுட்டான், அப்போ இந்த ரெண்டு திருப்பி இதுக்கு இங்கே வைப்பானா அப்படிங்கிறது தான் நம்ம என்னோட கெஸிங்க. இந்த மாதிரி ஒரு கெஸிங் நமக்கு கிடச்சது, அதனால் சரி சொல்லிடலாம். ஃப்ரெண்ட்ஸு யாராவது நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட கெஸிங்கோட மேட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறக்காண்டி சொல்கிறேன். இதில் பாருங்கள், 229 அப்படிங்கிற மாதிரி, அதை ஃபஸ்ட்டு அடித்த 822 ஏசியை அப்படியே இங்கே 28 திருப்பி வச்சாச்சு, அடுத்து இந்த 92 அப்படியே அவன் 29 வைப்பானா அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய கெஸிங்கு. பி போர்டு 3932 3 எடுத்து 238 வச்சாச்சு, 822 ரெண்டு எடுத்து இதுக்கு வருமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸிங் பண்ணுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கெஸிங் ஏதாவது மேட்சாக தான் பாருங்கள். அடுத்தது பேட்டர்ன் போயிடலாம். இந்த சார்ட்டில் கொஞ்சம் கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நிறையா ரூட்டு வந்திருக்கு, நான் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று ஒன்று வர்றது எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கிடைச்சிருக்க எல்லாத்தையும் நான் சொல்கிறேன், உங்கள் கெஸிங்கில் ஏதாவது மேட்சாக தான் பாருங்கள். நமக்கு இங்கே அடிச்சிருக்குது 97 AB 10 AB. ஓகேங்களா, அதே மாதிரி நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 97 அப்படிங்கிறது இங்கே மேலே கீழே இருக்குது. 10 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருங்க, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இது ஒரு வித்தியாசமாக தான் நான் யோசிச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், அதாவது 97 அப்படிங்கிறது இங்கே இருக்குது, 10 அப்படிங்கிறது மேலே கீழே ரெண்டு இடத்துலையுமே இருக்குது. இதுக்கு இடையில என்னென்னு பாருங்களேன், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 35 அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அது கீழே இறங்குனா 53 அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் இந்த 5-3 அப்படிங்கிறது வந்து எனக்கு வர்ற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது, அது பார்த்துக்குங்க. அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா 5-3 அப்படிங்கிறது 5-3-3-5 இதுவும் வர்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணுது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இதே இது இன்னொரு இடத்துலையும் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த இங்கே அடித்த நம்மளோட 972 AB இங்கே இருக்குது இல்லைங்களா. இதை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 972 AB இங்கே பார்த்தீங்கன்னா ஏசியில் 79 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு, ஏசியில் 79 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அந்த 79 எடுத்து அப்படியே இங்கே அடிச்சிட்டாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏசியிலேருந்து எடுத்தாச்சு 97. அடுத்தது இங்கே ஏபிலேருந்து ஏபி என்ன கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள், 10 வந்துருச்சு. அடுத்து இங்கே ஏசி எடுத்தாச்சு, ஏபி எடுத்து இங்கே பிசி வரணும், பிசி 35 அப்படின்னு இருக்குது. நம்ம 35 ஆல்ரெடி இங்கேயும் கொடுத்துருக்கோம், 35 ஆல்ரெடி நம்ம இங்கேயும் கொடுத்துருக்கோம், 53-35 அப்படின்னு அங்கேயும் ஒரு 35 அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடைக்கிது. அதனால் அந்த 35 வருமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இங்கே ஒரு 35, அந்த 35 வருமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏபி 35 53 இது மாதிரி வருது, பாருங்கள் உங்கள் கெஸிங் வருதான்னு பாருங்கள். அடுத்து இன்னொரு ரூட்டு சொல்கிறேன், இங்கேயும் ஒரு கெஸிங் வந்துருக்கு, அதையும் பார்த்துக்குங்க. இருங்க அடுத்த ரூட்டு சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 97 தான் நம்ம எல்லாமே இந்த 97 வச்சு தான் ஆடி எடுத்திருக்கேன். 97 இங்கே 79 அப்படின்னு சொல்லி ஆடிட்டான், 10 01 அப்படின்னு சொல்லி ஆடிட்டான். ரெண்டு நாள் கேப்பு பார்த்துக்குங்க, ரெண்டு நாள் கேப்பு ஒரு ஒரு மாதம் தள்ளி 79 97 01 10. அடுத்து இங்கே 80 அப்படின்னு இருக்குது, இது 08 அப்படின்னு சொல்லி வருமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன்.
08 ஏபி வருதான்னு பார்த்துக்குங்க. 08 வரைக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது, பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கெஸ்ஸிங் மேட்ச் ஆகும் பாருங்கள். 08 அப்படிங்கிற நம்பர் இதில் ஒன்று கிடைக்கிது. அடுத்த ரூட் பாருங்கள், இதுலேயே நிறையா ரூட் கிடச்சிருக்கு. எந்த ரூட் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்துக்குவோம். எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 97 நம்மளுக்கு, இந்த 97க்கு இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே 79 அப்படின்னு சொல்லி இங்கே அடிச்சிருக்கான். அடுத்து 10 97 மேட்ச் ஆகிறதுனால தான் நான் இத்தனை ரூட் எடுத்து போட்டுட்ருக்கேன். ஆனால் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கெஸ்ஸிங் இருக்கும். அந்த கெஸ்ஸிங்கில் வந்து நம்ம இத்தனை ரூட் எடுத்து போடும்போது ஒரு ஒருத்தவங்களுக்கு கிளிக் ஆகும். அப்படியே இருக்காது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும்ங்கிறக்காண்டி தான் இத்தனை ரூட் இதிலேயே சொல்லிகிட்ருக்கேன். 10ங்கிறது இங்கே 60 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே 60 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே வந்து 97க்கு இங்கே 79 வச்சுட்டான். 10க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 60 வச்சுட்டான். அப்போ இங்கே என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது தான் என்னோட இது. மாற்றி வச்சான் அப்படின்னா 14 வரலாம், ஓகேங்களா. இந்த 94க்கு எப்படி 79 வச்சானோ அது மாதிரி மாற்றி வச்சா 14 அப்படின்னு சொல்லி வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா பவர் பண்ணி வச்சான் அப்படின்னா 4 வச்சு 6 அப்படின்னு வரலாம், ஓகேங்களா. 46 அப்படின்னு இல்லை அப்படின்னா 91 அப்படின்னு சொல்லி வரலாம், 91 அப்படின்னு வரலாம். உங்கள் கெஸ்ஸிங்கில் எது வருதுன்னு பாருங்கள். இப்படியெல்லாம் வரலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் என்ன வருதுன்னு பாருங்கள். 14 46 91 இப்படி இது அந்த ரூட் இப்படி பார்த்தா அந்த மாதிரி கிடைக்கிது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கெஸ்ஸிங்கில் வரதான் பாருங்கள். மேக்ஸிமம் இதுக்குள்ளே இன்றைக்கி இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த இதுக்குள்ளே இருந்து தான் வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இத்தனை ரூட் இதுலேருந்தே பிடிச்சிருக்கோம். அப்போ இதுலேருந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளேருந்து தான் வரணும். அடுத்து லாஸ்ட் ஆனால் சொல்லிடுறேன், லாஸ்ட் ஆனால் சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 97 இங்கே 97 அது நேராகவே டைரெக்டாகவே வந்துட்டுருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா 10 இங்கேயும் 10, ஓகேங்களா. 10 அடுத்து இங்கே 95 இருக்குது. இங்கே டைரெக்டாக 95 வைப்பாங்களா அப்படிங்கிறது தான் என்னோட கெஸ்ஸிங்க. 95 அப்படியே டைரெக்டாக இங்கே 95 வருமா அப்படிங்கிறது தான் கெஸ்ஸிங்க. பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை 95 வந்துச்சு அப்படின்னா உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து பே பண்ணலாம். ஒருவேளை 9லாம் இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணிகிட்டு இருக்குது. அதனால் இந்த 95 அப்படிங்கிறது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதுன்னு பாருங்கள். வீடியோ வந்து கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருக்கும். எங்கிட்டீங்கன்னா ஃப்ரீயாக இல்லை, கொஞ்சம் பப்ளிக் பிளேஸில் இருக்கேன். அதனால் வந்து வீடியோ வந்து வண்டியில் உட்காந்துட்டு பையே தான் ஸ்லோவாக பேசி எடுத்துகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் உங்கள் விஷயங்கள் வருதான்னு பாருங்கள். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த 95 ஏபியில் வர்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. நம்ம அதிகமாக இன்றைக்கி கொடுத்தது ஏபி தான் நம்ம கொடுத்துருக்கோம். பாருங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் எது மேட்ச் ஆகும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.